காதலிப்பதா? அது வேண்டாம். முடிந்து போன கதை. தனிமையே அது போதும். நடுக்காட்டில் தனிமை வந்ததே அழகிய ஆசை, உணர்வு தந்ததே உலகம். தாங்கும் தூணாக நீதான் யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத. அதுவும் நான் பயணங்களின் காதலன்,
நான் வந்து எப்படியும் வந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை எதனா போய் தூக்கிட்டேன்னா ஒரு 15 நாள் 10 நாள் வந்து காணாமல் போயிடுவேன். காடுகள், மலைகள், பெயர் தெரியாத ஊர்கள், அப்படி வந்து நிறைய பயணங்கள் விரும்புகிறேன் நான். இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சு. துள்ளி குதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம். அது இல்லாம நான் பயணங்களின் காதலன். நான் வந்து எப்படியும் வந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை எதனா பைய தூக்கிட்டேன்னா ஒரு 15 நாள் 10 நாள் வந்து காணாமல் போயிடுவேன். காடுகள், மலைகள், பெயர் தெரியாத ஊர்கள், அப்படி வந்து நிறைய பயணங்கள் விரும்புறேன் நான். காலையில காலேஜுக்கு போறங்கிற ஆசையை விட அவளை பார்க்க போறங்கிற ஆசை தான் அதிகமாயிட்டே இருந்தது. எந்த இடத்துல இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கமா இல்லையாங்கிறதா முக்கியம். நீ என்ன சொல்றேன் புரியல. உங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைச்சு நீங்க எப்பவும் கவலைப்படக்கூடாது. ஆத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. யாருக்காக இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சாந்தி சிந்து எப்படி வாழப்போறியோ எனக்கு தெரியாது. ஆனா சாகும் போது இந்த உலகமே மதிக்கிற